சமுத்திரகனி இயக்கத்துல சசிகுமார் நடிப்புல வெளியான படம் நாடோடிகள். இந்த படத்துல நடிகையா அறிமுகமானவங்க தான் அபிநயா. பிறவியிலேயே காது கேளாத, வாய் பேச முடியாத இவங்க நாடோடிகள் படத்துக்கு அப்புறம் பல படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க. இப்போ சமுத்திரகனி இயக்குற அப்பா படத்துக்காக பல செலிபிரிட்டிஸ் கிட்ட அவங்க அப்பா பத்தின உணர்வு பூர்வமான விஷயங்களை கேட்டு அதை வீடியோஸா வெளியிடுறாரு சமுத்திரகனி. ரீசெண்டா மலையாள நடிகை மஞ்சு வாரியர் அவங்க அப்பா பத்தி பேசி வெளியான வீடியோ பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இப்போ அபிநயா அவங்க அப்பா பத்தி பேசின வீடியோவும் வெளியாகி இருக்கு. இதுல வாய் பேச முடியாத அபிநயா சவுண்ட்ஸ் மூலமா அவங்க சொல்ல நினைக்கிறத சொல்ல அவங்க அம்மா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்காங்க. என்னோட அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ, தன்னோட வாழ்க்கையை எனக்காக அர்ப்பணிச்ச மகான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமுத்திரகனியும் எனக்கு அப்பா மாதிரி தான், என்னோட காட்ஃபாதர் அவரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காது கேளாத, வாய் பேச முடியாத அபிநயா தன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாவே தன்னோட சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி பல படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. தமிழையும் தாண்டி தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னட மொழிகளையும் இவங்க நடிக்கிறாங்க. தமிழ்ல நாடோடிகள், ஆயிரத்தில் ஒருவன், ஈசன், ஏழாம் அறிவு, வீரம், பூஜை, தனி ஒருவன் போன்ற படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க இவங்க. தேதி கிட்ட நெருங்க நெருங்க கபாலி படத்தோட எதிர்பார்ப்பு ஹை பிச்சில் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த படத்தோட பாடகள் படுற பாடு இருக்கு பாருங்க. June 9 இல்ல June 12 தள்ளி வச்சுட்டாங்களாமே. இசை வெளியீட்டு விழாவே நடக்க போறது இல்லையாமே. அட, ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம்பா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸா வந்து